அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நம்ம சேனலில் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எம்ரஸை கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆல் குதிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸு குடமிளகாய் 4-2, கோஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன், கேரட்டு. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அரிசி வந்து நான் வந்து 6 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் கொஞ்சம், ஏன்னா சாப்பாடு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு குழையாமல் வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன், அப்போ தான் உதிரி உதிரியாக வரும் சாப்பாடு. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நான் பொடிசாக நல்லா கட் பண்ணி ஒரு 6 தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். எப்போவுமே சிக்கனை மட்டும் நல்லா 6 தண்ணியில் கழுவுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடுறேன். நம்ம வந்து மட்டனை வந்து 3 தண்ணிலையும் கழுவலாம். இப்போ வந்து தேவையான உப்பு போடுறேன். சிக்கனை மட்டும் ஒரு 6 தண்ணியில் கழுவுனா தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் நல்லா இப்படி கலந்து விட்டுருக்கலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. அரிசியை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, ஒரு 90% வெந்துருச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, இல்லைன்னா சாப்பாடு வந்து கொழுஞ்சு போ ஆகிடும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சுருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரத்துலேயே வந்து சாப்பாடு வந்து வெந்துடும். வந்து அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் போட்டு பொறிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய எண்ணெய் கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கலாம் பாருங்கள், எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் நான். இப்போ வந்து சாப்பாடு பார்க்கலாம், ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து என்கிட்ட ஜல்னிலாம் எதுவுமே இல்லை, அதனால் வந்து நான் தட்டு போட்டு மூடி வடிக்க தான் போகிறேன். இப்போ வடித்து எடுத்துட்டேன், ஒரு பெரிய தட்டு வச்சு அந்த சாப்பாடை வந்து நான் ஃபேன் அடியில் வந்து நல்லா ஆற வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறது இருந்தால் ஒரு துணி எடுத்து போட்டு கூட நீங்கள் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக வருதுன்ட்டு, ஒன்றோட ஒன்று ஒட்டவும் இல்லை. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் 3 பேருக்கு செய்கிறேன், 2 பேஜாக பண்ண போகிறேன் நான். ஏன்னா கடாய் வந்து என்கிட்ட சின்னதாக தான் இருக்குது, அதனால் 2 பேஜாக செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, ஒரு 2 முட்டையை போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். முட்டை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, போட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுறணும். தேவையான உப்பு கொஞ்சமாக போடணும், நம்ம சாப்பாடுலேயும் உப்பு போட்டிருக்குறோம், முட்டையில் கொஞ்சமாக போடணும். போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் முட்டையை வந்து ஒரு அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம், அதில் பாதி போடுறேன் நான். ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதில் பாதி போடுறேன். வெங்காயம்லாம் ரொம்ப வதக்க வேணாம், சும்மா ஒரு அளவுக்கு வதக்குனா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட்டு, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். கொடை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, ரொம்பலாம் வதக்கக்கூடாது காயெல்லாம். இப்போ வந்து கோசு போட்டுடலாம். நான் கட் பண்ணி வச்சுருந்ததில் பாதி போடுறேன், மீதி பாதி வந்து நான் செகண்ட் பேஜ் பண்ணுவேன் இல்லையா அதுக்கு போடுறதுக்கு. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து சோயா சாஸ், சோயா சாஸ் வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டேன். இது கிரீன் சில்லி சாஸு கொஞ்சமாக போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நான் மிளகாத்தூளும் போடுறேன், லைட்டாக தான் போடுறேன், ரொம்ப அதிகமாக போடல. உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ரெட் சில்லி சாஸும் போட போகிறோம். பாருங்கள் கொஞ்சமாக போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவு போடலாம், ஏன்னா நம்ம கிரீன் சாஸும் போட்டிருக்குறோம், கிரீன் சில்லி சாஸு ரெட் சில்லி சாஸும் போடுறோம். கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது பார்த்து போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக தேவையான உப்பு, காயெலாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்குங்க, ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ வந்து சாப்பாடை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இது வந்து மூணு பேருக்கு. இப்படி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு. நம்ம ரொம்ப வேக வச்சுட்டோன்னா சாப்பாடு வந்து இப்படி உதிரியாக வராது. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன், போட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மசாலாலாம் அந்த காய்கறிலாம் நல்லா சாப்பிட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம், போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சிக்கன் அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக போட்டுக்குங்க. இப்போ வந்து பெப்பர் பவுடர் கொஞ்சம் போடுறேன், கொத்தமல்லி போடுறேன், போட்டுட்டு அதுவும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு போடுறேன். பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ காரம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் மெத்தடெல்லாம் உங்களுக்கு புரியும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், வெளியில் போய் வாங்குறதோட நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். எம்ப்ரஸே கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஆன் குத்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ வரும். ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.